அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விலங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன விலங்குன்னா கடல் பசு. பசு அப்படின்னாலே அது வந்து நிலத்தை தான் ஆகணும், நீர்லையும் கடல்லையும் வாழ்கிற ஒரு விலங்கு இருக்குது. அதாவது அது வந்து பசு, கடல் பசுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டகாங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டகாங்கு. இந்த டகாங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு சைஸில் இருக்கும். ஒரு 300 கிலோ வரைக்கும் இந்த பசு வந்து வெயிட் இருக்கும். ஆமாம், 300 கிலோ வரைக்கும் இந்த பசுவோடைய வெயிட் இருக்கும். இது வந்து பல்லூட்டி வகையை சேர்ந்தது. எப்படி வந்து நம்ம ஆடு மாடெல்லாம் இப்போ பல்லூட்டி குட்டி போடுதோ அதே மாதிரி வந்து இதுவும் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்குற ஒரு பல்லூட்டி வகையை சேர்ந்தது தான் அது. இது பார்த்தீங்கன்னா அதோடைய இது எப்படின்னா உங்களுக்கு சீரான ஒரு இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு உப்புத்தண்ணில் தான் வாழும், நல்ல நீரில் வாழாது, உப்புத்தண்ணில் தான் வாழும், கடலில் தான் வாழும். இது எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதாவது எங்கே நிறைய புல் வகைகள் இருக்கும், ஏன்னா அது வந்து புல்லை தான் சாப்பிடும், புல் இதை மாதிரி தாவரத்தை சாப்பிட்ற ஒரு விலங்கு தான் அந்த கடல் பசு டகாங்னு சொல்கிறது. நான்வெஜ் சாப்பிடாது, எதுவுமே சாப்பிடாது, புல் வகை இந்த மாதிரி தாவரத்தை சாப்பிட்றது. அது புல் எவ்வளோ சாப்பிட்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ வரைக்கும் புல் அது சாப்பிடும். கீழே ஒரு 5 கிலோமீட்டருடைய 5 மீட்டருக்கு 5 மீட்டர் ஆழத்தில் வந்து இருக்கும். இந்த எங்கே இருக்கணும் கால்வாய், கால்வாய் மற்றபடி தீவுக்கு அடியில் இந்த மாதிரி தான் அந்த கடல் பாசு டகாங்ஸு வாழும். இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு கடலில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, அந்தமானிக்கப்பார் தீவுகள் வந்து இருக்குது. அந்தமானிக்கப்பாரில் தேசிய விலங்கு, அதாவது அந்தமானிக்கப்பாரில் சாரி தேசிய விலங்குல ஸ்டேட் விலங்க, மாநில விலங்க அதை வந்து இது பண்ணியிருக்கு, அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடல் பசு டகாங் டே, வேர்ல்டு டகாங் டே எப்படின்னா உங்களுக்கு 28 மே மாதம் 28ஆம் தேதியை வந்து உலக கடல் பசு தினமாக வந்து அறிவிச்சிருக்காங்க, வேர்ல்டு டகாங்ஸ் டே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இது அழிந்துக்கிட்ட எக்ஸ்டென்ட் அனிமல்னு இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விலங்கு வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது ட்ரோன் கேமரா மூலமாக கீழே போய் பார்க்கும்போது கடற்கடையில் பார்க்கும்போது அவருடைய நடமாட்டத்தை வந்து கவனிக்கிறாங்க. கவனித்து அவங்க வந்து ஒரு 250 டகாங்ஸ் வரைக்கும் இருக்குது, 250 டகாங்ஸ் வந்து இப்போ வந்து இருக்குது அப்படின்னு கண்டுகிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவான ஒரு விலங்கு, சாதுவான ஒரு பிராணி. இந்த பிராணி வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பிராணி இது. ஏன்னா கடல் பசு அப்படின்னா அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, பால் குட்டி போட்டு பால் கொடுக்குற ஒரு விலங்கு இது. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து குஜராத்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த விலங்கு வந்து எல்லோரும் அங்கே உள்ள இவங்களாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தமான்ல லிட்டில் அண்டமான்ற இடத்துல வந்து இந்த கடல் பசு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் பார்த்துருக்காங்க, கடலோரத்தில் இந்த இதுக்கு போகிறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்க, அவங்களாம் வந்து கடல் பசுவை பார்த்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் பப்ளிக் அதை பார்க்க முடியாது, சில பேர் வந்து அந்த கடல் வரமாக அதை பார்த்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விலங்கு, இது ரொம்ப ரொம்ப சாதம், மனிதர்கள் எதுவும் பண்ணாது, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பசு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். இது ஆதவன் வைடாங்கிள்ஸ், நம்ம உங்கள் ஆதவன். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.